ஜீவநதி மினிஸ்ட்ரி பிரசன்ஸ் பரிசுத்த மெய் விவாகம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு வசனம் எபிரேயர்களின் நிருபம் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக என்றும் இது முதல் பகுதியாக சொல்லுகிறார். ரெண்டாவது பகுதியாக பார்க்கும்போது வேசிக்கல்லரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இது ரெண்டு பகுதியாக இந்த வசனத்தை பிரித்து பார்க்கலாம். அதில் முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் இருக்கிறது, அதே சமயத்தில் இந்த விவாகம் அசுசிப்படாததுமாக இருப்பதாக என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது மனித குலம் என்று சொன்னால் எல்லாருமே விவாகம் செய்கிறதை பார்க்குறோம், திருமணம் செய்கிறதை பார்க்குறோம். சிலர் இருக்கிறார்கள் அன்னகர்களாக இருக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார்கள், அது வேறு காரியம். ஆனாலும் தேவன் வந்து மனு குலத்தை உண்டாக்கின பொழுதே அவர்களுக்கு திருமணம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி திருமணத்தின் வாயிலாக ஆணையும் பெண்ணையும் இணைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சரி, இப்படி செய்கிறதான இந்த காரியத்தை கனம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம், இதை ஏன் கனத்துக்குரியதாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் ஏதோ திருமணம் பண்ணுறாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நானும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தை என்ன அடிப்படையில் செய்கிறார்கள், கல்யாணத்துக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அனைவரும் யோசிக்கிறதில்லை, யோசித்தாதபடி நடக்கிறதில்லை. கத்துடைய பிள்ளைகள் கூட வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களா என்றால் இல்லை, எல்லாரிடத்திலும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை நாம் கொஞ்சம் விரிவாய் பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு நல்லா தெரியும் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாகத்தான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை உண்டாக்கி ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கொடுத்து ஒரு புது குடும்பத்தை உருவாக்கினார். அப்படி உருவாக்கின கர்த்தர் இதுவரைக்கும் அந்த காரியத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார். ஆனால் இப்படி நடத்தி கொண்டு வருகிற கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரிசுத்த ஆவியான் மூலமாக இதை குறித்த ஒரு அறிவை கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆகவே தான் இத்தனை காலமாக சொல்லாத ஒரு வார்த்தையை சபைக்கு சொல்லும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதுகிறார். விவாக மஞ்சம் அசுசிப்படாததாக இருப்பதாக என்றும் எழுதுகிறார். கர்த்தர் அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாமும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷித்த பொழுது இந்த உலகத்தில் அநேக ஜீவராசிகளையும் படைத்தார், அநேக ஜீவராசிகளை படைத்தார், கடைசியாக மனிதனை படைத்தார். இப்போ அநேக ஜீவராசிகளை கர்த்தர் படைத்த பொழுது அவைகளை ஆண்டவர் திருமணம் என்கிற அந்த பந்தத்துக்குள்ளே அவர்களை வைத்தாரா, அல்லது ஒரு மிருகத்தை பார்த்து உனக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் சொல்லி எந்த மிருகத்துக்காவது ஆண்டவர் வாக்கு பண்ணினாரா, அல்லது அந்த அடிப்படையில் ஆண்டவர் சிரிச்சுத்தாரா என்று சொன்னால் இல்லை. அந்த மிருகங்கள்லாம் பார்த்தீர்கள் ஆனால் அதாவது இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மிருகத்தோடு சேர்ந்துக்கிட்டு வாழும் கொடுக்குற பண்ணும் ஏதோ பண்ணும். அந்த மிருகங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட மிருகத்தோடு தான் வாழ்வேன் என்று சொல்லி எந்த மிருகமும் அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையோடு வாழ்வது இல்லை. எந்த மிருகத்தோடு அதாவது அதனுடைய இனம், அந்த இனத்தில் எந்த மிருகத்தோடு கூட அது என்ன செய்யும்,
வாழும். இது மிருகமுடைய நிலை. ஆனால் நன்னை கவனிங்கள், மனிதனை மாத்திரம் ஆண்டவர் சிருஷ்டி ஒரு குடும்பத்தை உருவாக்கின பொழுது அவர் சொல்றார், விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். அப்போ நம்மை குறித்து சொல்லும்போது மாத்திரம் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் அநேக மிருகங்களை அவர் படைத்த பொழுது அந்த வார்த்தை மிருகங்களை பற்றி சொல்லும்போது சொல்லல, ஆனால் நம்மை குறித்து மாத்திரம் சொல்றார். அதுக்கு என்ன ஒரு விசேஷ காரணமாக இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் நம்மை சிருஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம் நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாக்களாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த மிருகத்தை படைக்கும் பொழுதும் என் சாயலாக என் ரூபத்தின்படி படைத்தேன்னு ஆண்டவர் சொன்னாரானா சொல்லலை. ஆனால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணாகிய நமக்கு மாத்திரம் அவருடைய சாயலும் ரூபத்தையும் கொடுத்து அவருடைய சுவாசத்தை கொடுத்து நம்மை நல்ல ஒரு ஜீவ ஆத்மாக்களாக ஆண்டவர் நம்மை சிருஷித்திருக்கிறார். இதனாலே மிருகத்துக்கும் தேவ சாயலும்படி சிருஷிக்கப்பட்ட மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மிருகங்கள் ஒழுங்கற்று திரிகிறது, ஒழுங்கற்று வாழ்கிறது, கற்றுக்கு சோதரம். ஆனால் தேவ சாயலும்படி சிருஷிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரிசுத்தாக எழுதும்போது சகலமும் நல்லொழுக்கமாயும் சிரமமாயும் செய்யப்பட கடவுள் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு கிரமம் இருக்க வேண்டும், அக்கிரமம் காணப்படக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அந்த விவாகம் என்று சொல்லும்போது அதை ஏன் கர்த்தர் கனத்துக்குரியதாக சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரே ஒரு காரியம் என்னென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, மிருகங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். மிருகங்கள் தேவசாயலின் படைக்கப்பட்டவைகள் அல்ல, நாம் தேவசாயலின் படி படைக்கப்பட்டவர்கள். அவைகள் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். அவர் தேவ சுவாசத்தை சுவாசிக்கதல்ல, நாம் தேவ சுவாசத்தை சுவாசித்து ஜீவாத்மாக்களாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ள ஆத்மா இருக்கிறது, அவைகளுக்குள்ள ஆத்மா கிடையாது. ஜீவன் இருக்கிறது மிருகங்களுக்கு, ஆனால் அவைகளுக்குள்ள என்ன கிடையாது, ஆத்மா கிடையாது. நமக்குள்ள ஆத்மா இருக்கிறது. ஆகவே அவைகளை பார்க்கல நாம் எவ்வளோ வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம், மிருகங்களும் நமக்கு இருக்கிற வித்தியாசங்கள், அவைகளுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை அறிந்து கொண்டு அவைகளை பார்க்கலாம் எந்த அளவுக்கு விசேஷமானவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த மெய் விவாகம் என்று நாம் அழைப்புதல்களில் போடுகிறோம், கர்த்தருக்கு சோதரம். ஆனால் இந்த பரிசுத்தம் அந்த விவாகத்தில் மாத்திரம்தானா என்று சொன்னால் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அதை கனத்துக்குரியது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். விவாகத்தின் மாத்திரம் பரிசுத்தம் என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடனுடைய வாழ்க்கை முழுவதும் அசுத்தமாக இருக்குமானால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தான் அவர் சொல்றார், விவாக மஞ்சம் அசுசிப்படாததையும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். இந்த விவாகத்தில் வந்து எந்த விதமான ஒரு அருவறுக்கத்தக்க காரியங்கள் வந்துவிடக்கூடாது, அசுசிப்படக்கூடாது, அசுத்தப்படக்கூடாது. அது கனத்துக்குரியதாக நாம் என்ன வேண்டும். விவாகம் என்று வரும்பொழுது அந்த விவாகத்தில் நாம் எவ்விதமான ஒரு நிலைப்பாடை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லாரும் திருமணம் செய்கிறார்கள், நானும் திருமணம் செய்கிறேன் என்று செய்வது அல்ல. தேவன் நியமித்த அந்த நியமத்தின்படி நான் திருமணம் செய்கிறேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நான் திருமணம் செய்கிறேன். அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் இன்னிடத்தில் நிறைவேறும்படியாக நான் அந்த திருமணத்தை செய்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சித்தமே அவருடைய வசனத்தின்படி நிறைவேறும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் நாம் திருமணத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த திருமண ஒப்பந்தத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார், அதை ஏன் கனத்துக்குரியதாக ஆண்டவர் சொன்னார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது எதற்காக ஏற்படுத்தினார், திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் என்ன என்று சொன்னார். அடிக்கடி நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், மிருகங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். மிருகங்களை போல நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை, மிருகத்துக்கு ஒப்பாக நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை. அவைகளுடைய நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு. அவைகளுக்கு உலக பிரகாரமாக சொல்வார்கள், அவைகளுக்கு எத்தனை அறிவு என்ன, ஐந்து அறிவு வரைக்கும் தான் அவைகளுக்கு உண்டு. ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரைக்கும். நமக்கு எத்தனை அறிவு, ஆறாவது அறிவுக்கு என்ன பேர், பகுத்தறிவு என்று பெயர். அப்ப பகுத்தறிவை கொண்டிருக்கிற நாமும்
அந்த பகுத்தறிவு அற்ற மிருகங்களைப் போல நாம் நடந்து விட்டோமானால் அவைகளுக்கு நமக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பதை தெய்வ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த திருமண ஒப்பந்தத்தை கனத்துக்குரியதாக நாம் கருத வேண்டும். அல்லது திருமணம் என்று வரும்போது எதற்காக ஏற்படுத்தினார்? ரெண்டு காரியம் உண்டு. ஒரு முதல் காரியத்தை நாம் பார்ப்போமானால் ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 7 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்ப நன்றாய் கவனிங்க. இதுல முக்கியமாக நாம் பார்க்க கூடியது என்ன என்று சொன்னார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் எதற்காக விவாகம் தேவை ஒரு மனிதனுக்கு மனுஷிக்கும் என்று சொன்னால் எதற்காக சொல்லுங்க? வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். எதற்காக விவாகம் என்று சொன்னால் சொந்த மனைவி உடையவனாக இருக்கணும், பெண் ஒரு சொந்த புருஷனை உடையவளாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் விவாகம். இப்படி சொந்த புருஷனை உடையவளாகிறார்களும் சொந்த மனைவியை உடையவனாகிறார்களும் இருந்தால் எங்கே அங்கே என்ன நடைபெறும் என்று சொன்னால் அங்கே வேசித்தனம் தான் நடைபெறும். எதற்காக திருமணம்? வேசித்தனம் என்பது இருக்கக்கூடாது. வேசித்தனம் என்பது இருக்கக்கூடாது. வேசித்தனம் என்பது இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவனவன் தன் சொந்த மனைவியோடும் அவளவள் தன் சொந்த புருஷனோடையும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கூடாது? வேசித்தனம் என்பது இருக்கக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் இதை இந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர்கள் இந்த நிறுவத்தில் நான் வாசிக்கும் போது பார்த்தோம்னா பின்பகுதியில் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது பகுதியின்னு பார்த்தோமே என்னன்னு பார்த்தோம், வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நல்லா கவனிங்க. அப்போ வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நமக்குள்ள வேசித்தனம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவனவன் சொந்த மனைவியையும் அவளவள் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அப்படியானால் அவர்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் ஒரு சொந்த மனைவி இருக்க வேண்டும், ஒவ்வொருவனுக்கும் ஒரு சொந்த புருஷன் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி வாழணுமா? ஒரு மனிதன் ஒரே மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வேசித்தனம் என்பதை கர்த்தர் மிக பயங்கரமாக அறிவுறுக்கிறார். அந்த வேசித்தனம் என்பது தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவரவர் தன் சொந்த மனைவியோடும் சொந்த புருஷனோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த எபேசியருக்கு நிருபத்தில் கூட நான் வாசிக்கும் போது 5:3 நான் வாசிப்போம். ஆனால் அங்கே என்ன எழுதுகிறார் பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வேசித்தனம் என்பது உங்களுக்குள்ளே சொல்லக்கூடாது. இவன் வேசித்தனம் பண்ணுறான் அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது என்று பரிசுத்தாவியான் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நடத்தை இருக்கணும், பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவனுடைய குடும்பம் என்று சொன்னால் இது பரிசுத்த குடும்பம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற குடும்பம் என்கிற ஒரு பெயர் எடுக்க வேண்டிய மொழியே. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே ஒரு வேசித்தனம் இருக்கிறது என்கிற ஒரு பெயர் வருமானால் அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மிக அருவறுப்பான காரியமாக இருக்கும். ஆண்டவர் துக்கப்படுவார் தன்னுடைய பிள்ளைகளே. ஆகவே தான் சொல்றாருங்க, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாகவும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாததாகவும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அசுசிப்படக்கூடாது, அசுத்தப்படக்கூடாது. அதை குறித்து ஒருவரும் பொல்லாங்கு சொல்லக்கூடாது. கர்த்தருக்குட்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படியே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அந்த திருமணத்தில் எந்த விதமான ஒரு அசுசியும் படாதபடிக்கு அந்த அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு,
வேசி கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறார். வேசித்தனம் என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன? திருமணம் ஆகாமல் பலரோடு தொடர்பு கொள்வதற்கு பேர் வேசித்தனம். திருமணம் செய்து கொண்டு பலரோடு தொடர்பு கொள்வதற்கு பேர் சொல்லுங்க, விபச்சாரம். இது ரெண்டுமே கர்த்தர் என்ன செய்கிறாரு, அறிவுறுக்கிறார். அப்படியானால் நன்றாய் கவனிங்கள், வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முந்தி நடக்கிற காரியம், விபச்சாரம் என்பது திருமணத்துக்கு பின் நடக்கிற காரியம். வேசித்தனம் என்பது திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னதாக செய்யப்படுகிறதான அசுசியான காரியம். விபச்சாரம் என்பது திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு செய்கிறதான ஒரு அசுசியான காரியம். இந்த ரெண்டுமே ஆண்டவர் அறிவறுக்கத்தக்க ஒரு காரியம். திருமணத்துக்கு முன்னதாகவே அநேகரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது, அநேகரை நேசிக்கிற, அநேகரிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு அநேக காரியங்களை இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விஷயத்தில் நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு விபச்சாரம். ஏன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்திரியை இசையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறாரு. அது ஆணுக்கும் அல்ல பெண்ணுக்கும் பொருந்தக்கூடிய காரியம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒருவனை இச்சையோடு பார்க்கும்போது தன் இறுதியத்தில் அவனோடு என்ன பண்ணியாச்சுன்னு அர்த்தம், விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு அர்த்தங்கிறார். ஆனால் இங்கே வந்து திருமணத்துக்கு முன்னணி செய்து விட்டால் அது விபச்சாரம் என்று பொருள்படுமான்னா, அருமையான கர்த்தர் பிள்ளைகளே இது பொருள்படும் எப்படி என்று கேட்போம். கர்த்தர் பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸ் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறார், திருமணம் ஆகாதவள். எக்ஸ் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறார், அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு துணை வைத்திருக்கிறாரா இல்லையா? அந்த எக்ஸுக்கு யாரோ, அந்த எக்ஸுங்கிற ஸ்திரியை யாரோ ஒருவருக்காக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது யாருன்னு அந்த ஸ்திரிக்கு தெரியுமோ? தெரியாது. கட்டுக்கு சோத்திரம். அது தெரியாமல் அந்த எக்ஸ் என்கிற ஸ்திரி யாரோ ஒரு வாலிபனோடு தொடர்பு கொண்டிருந்தால், இவளுக்காக நியமிக்கப்பட்ட துணையை விட்டுவிட்டு வேறுவனோட என்ன செய்கிறார், தொடர்பு கொள்கிறார். ஆகிய தேவனுடைய நியமத்துக்கு விரோதமான ஒரு காரியம், ஆகியவே அது விபச்சாரம் என்கிற பொருள்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகியவை நன்றாய் கவனிக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னதாக இதே நீ உள்ளத்தால அநேகருடைய தொடர்பு கொண்டிருந்தால் நீ விபச்சாரி என்பதை மறந்துடக்கூடாது. நீ வேசித்தனம் பண்ணியிருந்தாலும் அது வேசித்தனம் என்கிற பொருளுடைய உடையதாக இருந்தாலும் நீ விபச்சாரம் செய்கிறாய் என்றுதான் பொருள். திருமணத்துக்கு பிற்பாடு கூட ஒருவனுக்கு தன்னை மனைவியாக ஒப்பு கொடுத்து விட்டு வேறொருவரோடு தொடர்பு கொண்டிருந்தால் நீ விபச்சாரி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆனால் நீ விவாகம் பண்ணியிருந்தும் அர்த்தமற்ற விவாகமாக போய்விடுகிறது. பத்திரிகையில் மாத்திரம் பரிசுத்த மெய் விவாகம் என்று போட்டுவிட்டால் அது இப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடுகிறதா? திருமணத்தோடு முடிந்து விடுகிறதா பரிசுத்தம்? அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாமா? விவாகம் கனத்துக்குரியது என்று பரிசுத்தாவியார் சொல்கிறார். அதை கனத்துக்குரியதாகவே இறுதி வரைக்கும் கடைபிடிக்கிறவர்கள் யார்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பார்க்கும்போது பயங்கர கோளாறுகள் நிறைந்த ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அவரவர் இஷ்டத்துக்கு தேடிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமை இருப்பது நல்லதல்ல, ஏற்றத்தனை அவனுக்கு உண்டாக்குவேன் சொல்லிட்டார். அப்ப அவர் தனக்குரிய துணையை கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அது பையனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும், காத்திருக்கணும். சிலர் தன்னுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களை பார்க்க முடியும். அப்படி ஜெபிக்கிறவர்களை சிலர் கிண்டல் பண்றது உண்டு. கல்யாண ஆசை வந்துருச்சு போறதுக்கு பிள்ளைக்கு அது ஜெபம் பண்ணுதுன்னு, இதெல்லாம் தவறான ஒரு வார்த்தை. திருமணத்திற்காக ஒருவன் அல்லது ஒருத்தி ஜெபிப்பது அது கர்த்தருக்குன்பதாக ஒரு நல்ல ஒரு செயல். கர்த்தருக்கு சோத்திரம். நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற துணையை கர்த்தாவே எனக்கு கட்டளையிடும். அது உங்களுடைய சித்தத்தின் படி என்றைக்கு செய்ய சித்தமாக இருக்கிற அன்றைக்கு செய்யும். இந்த திருமணம் உமக்கு உகந்த நிலையில் உங்களுடைய வசனத்தின் படி எனக்கு இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பது தவறல்ல. அப்படி தான் ஜெபிக்கணும். அப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள், தன்னுடைய திருமணத்திற்காக தானே ஜெபிக்காமல் எல்லாவற்றையும் பெற்றோர் கையில் ஊழியக்காரங்க தள்ளியும் போட்டுட்டா முடிவு பார்த்தா, உன்னை கொடுத்து நீயே அக்கறைப்படவில்லைன்னு சொன்னால் மற்றவர்களுடைய அக்கறை எப்படி இருக்கும்?
எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறவங்க? சிலர் அப்படி சொன்னா சிரிக்கிற பிள்ளைகள்லாம் உண்டு. இல்லை, சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அது தேவனை கரத்தில் இருக்கிறது. அந்த தேவன் கரத்தில் இருக்கிறதான அந்த திட்டத்தை நீ செயல் வடிவத்து கொண்டு வருகிற ஒரு கடமை உன் கரத்தில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளையே, உனக்காக நீ அதிகமாக ஜெபிக்கணும். இதில் அந்நிய சக்திகள் உள்ளே பிரவேசிக்காதபடி இருக்க வேண்டுமானால் திருமணத்துக்காக நீ முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். கத்திரிக்கு சொல்கிறோம், அப்படி ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் தாறுமாறுகள் காணப்படாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், தன் திருமணத்துக்காக எந்த ஒரு பெண் ஜெபிக்கிறாளோ, எந்த ஒரு மகன் ஜெபிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் தாறுமாறு ஏற்படுவதற்கு வழியே கிடையாது. அவன் எந்த ஸ்திரீயையும் வந்து தவறான கண்ணோட்டத்தில் ஏறிட்டு பார்க்க மாட்டான். அதுக்காக ஜெபிக்காத ஆட்கள் தான் இருக்கு பாருங்க, அலையும் அப்படியே நாய் அலையும்ல, அந்த மாதிரி ஜோதிஷத்துக்கு அலையும் பாரு. இந்த நாய்கள் பார்க்கலாம், நீங்கள் தெருவில் துரத்திட்டு ஓடும், அந்த மாதிரி அலையும். ஜெபிக்கணுங்க. ஒரு கத்தோடைய பிள்ளைன்னு சொன்னால் தன் திருமணத்துக்காக ஜெபிக்கணும், தேவ சித்தத்துக்கு ஜெபிக்கணும், அவருடைய கருத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நீர் எனக்காக வைத்திருக்கிற தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் எந்த அந்நிய சக்திகள் என்னை திசை திருப்பக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அதற்காக தேவ சம்மதத்தில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளை தான் உத்தமமான பிள்ளை. எத்தனை வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் இதுக்காக? அப்படி ஜெபித்திருந்தால் ஏன் தாறுமாறான ஒரு நிலை வருகிறது? தடுமாற்றம் ஏன் வருகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறது. கனத்துக்குரிய ஒரு விவாகமாக அதை நாம் மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். மனசில் நினைச்சபடியெல்லாம் ஒரு காரியத்தை செய்து விடுதல்ல. நான் ஒரு பெண் எடுத்தாலும் சரி, ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இதில் தேவ திட்டம் இருக்கிறதா, தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னைக்கு எல்லாம் சொந்த இச்சைக்கு தான் பெண் பார்க்கிறார்கள், மாப்பிள்ளை பார்க்கிறார்கள், தேவ சித்தத்தையும் பார்க்கறது இல்லை. அதனால தான் குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனைகள் வருகிறதுக்கு அதுதான் காரணம். தேவனை மீத்த காரியம் நடக்குமானால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே அது நன்மையும் செம்மையுமா நடக்கும். அதுதான் உண்மையான பரிசுத்த மெய்வாகமாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்துட்டு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இது பரிசுத்த மெய்வாகம் என்று சொன்னால், அல்லது இது இந்த காரை கத்தரால் வந்ததுன்னு சொன்னால், நீ யாரை ஏமாத்துற? கத்திரிக்கு சோத்திரம். விவாக மஞ்சம் அசுசிப்படாததையும் இருப்பதாக என்று எழுதுகிறார். இதில் எந்த விதமான அசுத்தத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தேவடைய பிள்ளைகளே, எந்த விதமான அசுத்தத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்று சொன்னால் அதை குறித்து எவரும் பொல்லாங்கு சொல்லக்கூடாது. அவர்களை குறித்து எந்த குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ குடும்பம். ஆகவே எதற்காக தேவன் இந்த விவாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நமக்குள்ளே எந்த விதமான வேசித்தனமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், அண்டபடி அலையக்கூடாது என்பதற்காகத்தான், நம்முடைய கண்களை நம்ம இஷ்டப்படி எல்லாம் மேய விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த விவாகம் எதற்காக என்று நாம் பார்க்கும்போது, மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:15 நாம் வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, இன்னும் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவத்துவ தந்தையை பெரும்படிதானே. ஆண்டவர் எதற்காக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஒரு நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதில் சொல்றாரு, அவர்கள் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இருந்ததுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் சொன்ன மாதத்தில் ஏகப்பட்ட மிருகஜீவன்கள் உண்டாயிடுச்சு. வகை வகையான இன இனமாக ஜாதி ஜாதியாக மிருகஜீவன்கள் உண்டாயிடுச்சு. ஆனால் மனிதனை அப்படி படைக்கல தேவன்.
பூமியின் மண்ணை எடுத்து முதல்ல ஒரு மனிதனை படைத்தார். அந்த ஒரு மனிதனுக்குள்ளிருந்து விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக இணைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். ஆவி அவற்றை இருந்தது மிருகத்தை உண்டாக்குனது போல பல மனிதர்கள் உண்டாகட்டும் என்று ஏன் செய்யல? ஒரே காரணம், ஒரே மனிதனை படைத்து அந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் ஒரு மனிதனை படைத்தார் என்று சொல்லி இங்கே பரிசுத்தாவியான மூலமாக பேசுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய விருப்பம் இதில் வெளிப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக இந்த விவாகத்தை ஏற்படுத்தினார், இந்த திருமண ஒப்பந்தத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், இந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு பெரிய தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த குடும்பத்தை உருவாக்குகிறார். ஆனால் இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் என்கிற ஒரு நிலை வந்த பிற்பாடு எத்தனை பேர் திருமணத்துக்கு பிற்பாடு கணவனும் மனைவியும் இணைந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்களை நீர் புருஷனும் மனைவியுமா இணைத்து விட்டீர், கண்டிப்பாக நீர் எங்களுக்கு ஒரு சந்தானத்தை கொடுப்பீர், நீர் கொடுக்கிற அந்த சந்தானம் தெய்வ பக்தியுள்ள சந்தானமாக இருக்க வேண்டும், தெய்வ பக்தியில் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது தெய்வ பக்தியில் வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானமும் கிருபையும் வேத அறிவும் ஞானமும் இவங்களுக்கு என்ன செய்யணும், நீர் கொடுக்கணும் என்று சொல்லி எத்தனை பேர் முழங்கால் படி ஜெபிக்கிறோம் நினைத்து பாருங்க. திருமணத்துக்கு பிற்பாடு கணவன் மனைவி செய்ய வேண்டிய முதல் கடமை தேவ சமூகத்தங்களை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு நீர் கொடுக்கிற சந்ததி தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக வளர வேண்டும் ஆண்டவரே, அதற்கேற்ற சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும், எங்களுக்கு முதலாவது வேத வசனத்தை கற்றுக்கொடும், வசனத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்ப்பது எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபித்து வாழ்க்கை தொடங்குறோமா? இன்னைக்கு அநேகருக்கு திருமணம் என்ன, சரீர இச்சைகளை போக்கிக் கொள்வதற்கு, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் திருமணம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு திருமணம் நடக்கிறது. கத்திரிக்கு சொல்றோம், நன்றா நினைத்து பாருங்கள் கத்தோடைய பிள்ளைகளே, இவ்விதமாக நீங்கள் ஜெபித்து அந்த பிள்ளையை பக்தி மார்க்கத்தில் வளர்த்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் தாறுமாறான ஓட்டம் கொடுவார்களா? தேவ சத்தத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்ப சித்தத்துக்கு விரோதமாக, விருப்பத்துக்கு விரோதமாக அந்த பிள்ளைகள் ஓடுவார்களா, நடப்பார்களா? ஏன் குடும்பத்தில் தாறுமாறு, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் குறைபாடுகள், ஏன் திருமணத்துக்கு முன்னதாக தேவ சித்த நிறைவேறதுக்கு முன்னதாகவே கண்கள் ஏன் அங்கே இங்கு ஓடுகிறது? தன்னுடைய சுய இச்சையின்படி ஆட்களை தேடிக்கொள்வதற்கு காரணம் என்ன? தெய்வ பக்தியில் பிள்ளைகளை வளர்க்கவில்லை. முதல்ல பெற்றோருக்கு தெய்வ பயம் இருக்கிறதா? பெற்றோருக்கு தெய்வ பயம் இருந்தாலும் தன் பிள்ளைகளை தெய்வ பயத்தில் தெய்வ பக்தி வளர்ப்பார்கள். அது இல்லாதனால தான் விவாகம் அஞ்சம் அசுசிப்படுகிறது. அது கேள்விக்குறியாகிறது. இவங்களாம் சபைக்கா போறாங்க, எதுக்கு போறாங்க சபைக்கு? சபையின் பேரு கெடுக்கிறதுக்கா? இல்லை சபையில் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்களா? என்றெல்லாம் உலகத்தார் பேசக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு விசுவாசிகள் ஆளாகி நிற்கிறார்கள். கத்திரிக்கு சோதரம், வேசி கல்லறையும் விசாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. அவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பிள்ளைகளை கொடுத்து நமக்கு கணக்கு கேட்பார். நாமும் பிள்ளைகளை பெற்று விடுவது பெரிய காரியம் இல்லை. பிள்ளைகளை கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு பெற்று தள்ளிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பெற்றெடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உரியதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளை தெய்வ பயத்தில் தெய்வ பக்தியில் வளர்க்க அறிந்திருக்க வேண்டும். பிள்ளை பெறுவது பெருசா? அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி வருகிறேன். மிருகங்களுக்கு நமக்கு ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்க வேண்டும். அவைகளும் குட்டி போடுகிறது, எப்படி எப்படியே வள விட்டுறது பிள்ளைகளை. ஒரு கண்ட்ரோல் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒரு ஆலோசனை கிடையாது, ஒரு புத்திமதி கிடையாது. சொல்லுதா மிருகங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு? இப்போ நாம் அப்படி இருந்து விட்டால் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?
தேவ சாயல தேவக்கு தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாம் நம்மை படைத்த தெய்வத்தினுடைய வழியில் அளவா நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டு வர வேண்டும். இதை விட நமக்கு என்ன வேலை? கர்த்தருக்கு சோதனம். நம்முடைய பிள்ளைகளை கருத்தாய் வளர்க்க வேண்டாமோ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பார்க்கிறோம், அண்ணாள் என்பவள் தன்னுடைய 2 வயது பிள்ளையை ஆலயத்தில் கொண்டு வந்து விடும் பொழுது அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று நான் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அவன் அந்த குழந்தை ஆலயத்துக்கு கொண்டு போனதாக சொல்லப்படவில்லை. கொண்டு போயிருக்க முடியாது. முதல் ஆலயத்தை கொண்டு போகிறாள் தன் பிள்ளைய ஒப்பு கொடுக்க. அவன் ஆலயத்துக்கு போன மாத்திரத்தில் தேவனை பணிந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஆலயத்துக்கு வருவதே கேள்விக்குறி. அப்புறம் எங்க அது பணிந்து கொள்ளுதல்? துணிகரமான காரியத்தை செய்கிறதுல தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமாக காண முடிகிறது. திருமணத்தை கனத்துக்குரியதாக நாம் நினைக்க வேண்டும். அதை அசுசிப்படுத்தி விடக்கூடாது. அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு ஆசீர்வாதமான விளைவுகளாக இருக்கணும். சாபத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. நியாயத்திற்குரியதாக இருக்கக்கூடாது. நமக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இதற்காக தெய்வத்தை விட்டு பிரிந்து நிற்பதோ, தெய்வத்துக்கு நமக்கு இடைவெளி ஏற்படுத்திக் கொள்வதோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளை அதற்கு இஷ்டத்துக்கு விட்டு விடுவதோ, அது எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல என்பதை தெய்வ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மிக முக்கியமாக 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தேவன் விவாகத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னார்? முதலாவது, நமக்குள்ளே வேசித்தனம் இருக்கக்கூடாது என்பதற்காக. 2வது, நம்முடைய பிள்ளைகளை தெய்வ பக்தியில் தெய்வ பயத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருக்கு சோதரம். ஆகவே இந்த 2 காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருந்து, எச்சரிக்கையாக இருந்து, இந்த விவாகத்தை மிகவும் கனத்துக்குரிய ஒரு விவாகமாக நாம் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பிள்ளைகளே, எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைப்பது கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியதி ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்து மக்களுக்கு நமக்கு ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒழுங்கும் இல்லை, ஆனால் நமக்கு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒழுங்கின்படி தான் நாம் வாழணும். நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நல்லொழுக்கம் இருக்கணும். ஒழுக்க கேடு இருக்கக்கூடாது. ஒழுங்கினம் இருக்கக்கூடாது. அக்கிரமம் இருக்கக்கூடாது. தேவன் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்விதமான குடும்பங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரியப்படுகிற விதமாக, தேவ சித்தத்தின்மை வாழ்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி விரும்புகிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நம் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வசனம் ஒன்று தாங்க நம்மை சுத்திகரிக்கும், நம்மை நேர்படுத்தும். கர்த்தருடைய வசனம் ஒன்று தான் நம்முடைய பிள்ளைகளையும் சரிப்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்னோடி, நாம் தான் முன்மாதிரி. அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே சில நேரத்தில் கர்த்தர் சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறாருன்னா அதெல்லாம் கண்கள் ஒத்திக்கொள்ளக்கூடிய விஷயம். பிள்ளை பெறாத மலடியை பாக்கியவதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. பிரச்சனைக்கே வேலை இல்லை. அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ 4 பிள்ளை பெற்றிருந்தா 4 பிள்ளையை குறித்தும் என்ன செய்யணும்? நீ கணக்கு கொடுக்கணும். 2 பிள்ளை பெற்றிருந்தா 2 பிள்ளையை குறித்து கணக்கு கொடுக்கணும். 1 பிள்ளை கொடுத்துருந்தா கந்த 1 பிள்ளையை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கர்த்தர் உனக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை கொடுத்தெல்லாம் நீ கணக்கு கொடுத்தாகணும். கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்றுமே கொடுக்கலன்னு வச்சிங்க, கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள்.
ஆண்டவர் எதற்காக சபைக்கு எழுதுகிறார்? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபசாரக்காரின் தேவன் நியாயந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருமணத்துக்கு முன்பும் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், திருமணத்துக்கு பின்பும் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.